ஏய் இந்த பால் சிக்ஸ் அடிச்சிருந்திருக்கான் அவன். ச்சே என்னடா விளையாடுறீங்க, உங்களை நம்பி என்ன கதை சீரியல்? அதாவதுப்பா ஒரு நாலு பசங்க ஒரு பொண்ணு, அது வந்து ஒரு நல்ல சீரியல். நாலு பசங்க ஒரு பொண்ணுயா? அது நல்ல சீரியல் வேற சொல்ற நீங்க பாருமா, பெத்த தாயின்னு பாக்குறேன். இது என்ன மாதிரி சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன என்னன்னா இப்ப சீரியல் பாக்குறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய கேம், இந்த வாடி போடி சீரியல் ஒரு சீரியல் இருக்கு, எல்லாமே வரும். பக்கத்து மாப்பிள்ள ஒரு சீரியல் இருக்கு, அது தெரியுமா? இதுல இருந்து எல்லா சீரியலும் உனக்கு தெரியுதுமா? கண்டிப்பா இது பாரு, எல்லா சீரியல் இதுக்குள்ளே வந்துடும். புருஷனை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட ஓடி போயிருவாடே புருஷன், அந்த சீரியல் தெரியுமா? அதுல எல்லா சீரியலும் தெரியுமா? உங்க அப்பா ஓடி போவானே, அதான் கேட்டேன் நானு. சொல்லி தொல உன் புருஷ ஓடி போயிட்டேன். உன் புருஷன் தானே ஓடி போயிருந்தாமா? நீ அம்மா கிட்ட போட்டிருக்க, உன அடிக்க முடியாது அதிகபட்சம். நான் என்ன சொல்றீங்கல்ல, சீரியல் பாத்துக்கலாம், சமைக்க தேவையான எல்லாத்தையும் பாத்துக்கலாம், கேம் விளையாண்டுக்கலாம், உன் அழகு மூஞ்சி அழகு படுத்துற ஏதாவது குறைகள்னா கூட பாத்துக்கலாம், எல்லாமே பாத்துக்கலாம். என்னமா இங்க பாரு, கர்ண கர்ண கிழங்கு குழம்பு, கர்ண கிழங்கு குழம்பு ரெசிபி தமிழ்ல போட்டுருவா? சாப்பிட்டு கிழங்கு குழம்பு கிழக்கு போடுவோம். பீஸா பர்கர் போட்டு பாப்போம். என்ன பீஸா பர்கர் என்ன பண்ணனும்? என்ன பண்ணுவான் இருக்கு? அதான் இருமா. அப்ப வந்து அலெக்சாட்ட நீ சொன்னீங்கன்னா அலெக்சா வந்து உனக்கு பண்ணி கொடுத்துரும். நீ என்னென்ன கேக்குறியோ போன்ல எல்லாத்தையுமே அலெக்சாவே பாத்துக்கிறோம். ஆமா, போனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அலெக்சா அதை பண்ணு. சட்டி பாத்திரம் வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, அலெக்சா சொல்லி விடலாம் எல்லாத்தையும். ஆமா, அதுக்காக தானே போன்ல கஷ்டப்பட்டு அலெக்சா வச்சிருக்காங்க. அந்த ஒரு வேலையா ஊப்படியா செய்யுமா? வெளியே ஆபீஸ் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லு நான் என்ன பண்ணும். அலெக்சா அந்த சட்டி எடு. சட்டி 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 எடு. சட்டியா? ஆமா, போன்ல இருக்கிறது மட்டும் தான் பண்ண முடியும், வெளியே இருக்கிறதுனால பண்ண முடியாது. மேம், ஐ அம் நான் லிவிங் திங் மேம், நான் உயிரற்ற ஒன்று, என்னால் வந்து எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறத என்னால் ஃபோனில் செய்ய முடியும் மேடம், டெஃபினட்டாக செய்ய முடியும். அப்படியா? ஆமாம். சரி, அப்போலாம் எனக்கு வந்து அரை கிலோ கத்திரிக்காய் தேவைப்படுது. கத்திரிக்காய் கத்திரிக்காய்? ஓ, என்னம்மா வந்தவங்க பார்த்துக்கிறீங்க, அரை கிலோ கத்திரிக்காய் அதுன்னு பேசுகிறேன். சரி பொரு, கத்திரிக்காய் வந்து ஆர்டர் போட்டுத்தானே? கத்திரிக்காய் ஆர்டர் போடுறேன். ஆ, இது போடுறேன். சரியா? டக்குனு போடு. ஆ, ஓகே. அரை கிலோ கத்திரிக்காய் ஆர்டர் மேடம். ஓகே. கால் கிலோ கொத்தமல்லி. கொத்தமல்லி கால் கிலோ போடுவேன் மேடம். உங்கள் வீட்டுக்காரர் உங்களோட ஓடி போயிட்டார் தானே மேடம்? ஆமாம். எனக்கு எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது நல்ல சீரியல பார்த்து போட்டு
வாடி ராசாத்தி. ஏய், அந்த நாலு பசங்களோடயே சேர்ந்து நம்ம போயிருக்கலாம். ஏன் அப்படி நீ பண்ணிக்கிட்டு இருக்க? சரி அலெக்ஸா, ஒரு குத்து பாட்ட போட்டு விடு. என்ன சொல்ல போற தெரியல. அடுத்து இப்போ எதுக்கு ஆர்டர் பண்ண வேணா? நிறைய ஏற்கனவே ஆர்டர் பண்ணியாச்சு. ஓகே மேடம், வந்து பில்லு கிட்ட பண்ண தெரியல. எம்மாவை கூப்பிடுறேன். கொத்தமல்லியோட விலை எவ்வளவு தெரியுமா? $500 இப்ப கேன்சல் பண்ண முடியும். ஏமாவது பண்ற அலெக்சா கிட்ட போன்ல இப்ப யாருக்கா போன் போடணும், யாருக்கா மெசேஜ் அனுப்பணும், நான் யூடியூப்ல பாட்டு போடணும்னு சொன்னா போட்டு விடுவேன். அலெக்சா உன் மாட்டிட்டு பாடு போடுது. நானும் என்ன புது போன் வாங்கி கொடுத்து நான் பண்ற பாடு இருக்கே, புது போன் எடுத்து தரேன். நீ என்கிட்ட பேசுறத அதிகமா இருக்கு, விடு நான் புது போன் வாங்கி தரேன், அதுல புது போன்ல ஒழுக்கமா வச்சுக்க, சரியா? இது எப்படி மாத்துறது? என்ன காமெடியா? பாரு அம்மான்னு பாக்குறேன். இதெல்லாம் அப்ப ஓடி போன பேர் இந்த ஜோக்கிங் ஓட போட்டுருக்கணும். நீ என்ன என்ன பண்ணா தெரியல, என்ன கோபம் தெரியல, ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். ஓகே மேடம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம். நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க. இப்படி வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு செலிபிரிட்டி ஆகணும்ப்பா, செலிபிரிட்டி ஆகணும்ப்பா. செலிபிரிட்டி இல்ல மேடம், அது செலிபிரிட்டி. ஏதோ ஒரு இடம்
ஓகே மேடம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எந்த ரீல்ஸ் பண்ணனும் மட்டும் சொல்லுங்க மேடம், நான் உங்களுக்கு எடுத்து தரேன் மேடம். ஆமாப்பா, இப்போ நான் வந்து அழகா தெரியணும்ப்பா. ஆ ஓகே மேடம், அது நம்ம ஃபில்டர் போட்டுக்கலாம் மேடம். எங்க தெரியணும்ப்பா? ஓகே. கலரா தெரியணும்ப்பா. அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அத்தனை சொல்லுப்பா, நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம்ப்பா. மேடம் ஒன்றும் இல்லை மேடம், ஃபில்டர் போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் மேடம். எல்லாமே பண்ணி உங்களுக்கு பக்காவாக நீ ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகும், நான் ஹெல்ப் பண்ணுறேன் மேடம். அப்படியா? 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 ஓகே. என்ன ரீல்ஸ் பண்ண மட்டும் சொல்லுங்க மேடம், அந்த பாட்டை உங்களுக்கு உடனே எடுத்துறேன் மேடம். நான் கஞ்சா பூ கண்டால மேடம், நீங்க பாடாதீங்க, நானே பாறேன் இருங்க. கஞ்சா பூ கண்ணால வாய்ஸ் கேளமா இருக்கு, எடுபட்ட வேலை பார், வாய்ஸ் பத்தி பேசாத, மரியாதை கெடுப்பா. கஞ்சா பூ கண்ணால செப்பு செல உன்னால இடுப்பு வெட்டி ஒரு தடி நீ சிரிச்சா தன்னால. பேசினாலும் குவாலிட்டி நல்லா இருக்க மாட்டேங்குது, நம்ம ஓன கேமரா வாங்கிடலாமா? சரி ஓகே மேடம், ஆர்டர் போட்டுருவோம் மேடம். ஆமா, இப்போ வந்து நல்ல கேமரா, ஒரு கேமரா பாரு. ஓகே மேடம், கேமரா ஒன்று. ஆ ஓகே மேடம், பார்த்துட்டேன். நம்ம ப்ரைஸுக்கு ஏற்றமே வருது, ஒரு 1 lakh வருது மேடம். போட்டுருவா? 1 lakh? ஆமாம் மேடம். அது நல்லா தெரியுமா? சூப்பராக தெரியும். நல்லா தெரியுமா? அழகாக தெரியுவீங்க. அழகாக தெரியுமா? தெரியுவீங்கன்ற. சரி ஓகே, ஆர்டர் போட்டு 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 போடு. ஓகே மேடம், போட்டு விட்டுருக்க. கேமரா வைஸ் ஆர்டர் மேடம், 2 days நம்மளுக்கு டெலிவரி வந்துடும் மேடம். ஆமாம், இப்போ இந்த ஷூட்டிங் மாடலில் பெரிய பெரிய லைட் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி 2 lights ஆர்டர் பண்ணி விடு, நல்லா கலராக தெரியட்டும். மகன் எவ்வளோ சம்பாதிக்கிறார் மேடம்? அவன் மாசம் ஒரு 18,000-20,000 வரும். அவன் கடை வாங்கி வட்டி கேஸ் ஆக போறேன் அவன். சரி ஓகே மேடம், அவன் யாரு செய்ய போறான்? சரி ஓகே மேடம். மேடம் என்ன லைட் மேடம் வாங்கலாம்? லைட் நல்லா கலரா தெரியணும். ஓகே, அழகா தெரியணும். ஓகே மேடம், ஓகே மேடம், ஓகே 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 மேடம். நம்ம பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மியான பிரைஸ்ல, ரொம்ப சீப்பான பிரைஸ்ல ஒன்று ஆஃபர்ல வந்துருக்கு மேடம். அதை நான் போடவா? எவ்வளோ மேடம், எவ்வளோப்பா? வந்து 2.5 lakhs வருது மேடம் மொத்தமா. ஏன்னா வந்து நம்ம மொத்த சினிமா 1 lakh சொன்னீங்க, லைட் 2 lakh இருக்கீங்க. ஆமா மேடம், நீங்க மேடம் கேட்டீங்க, சினிமால யூஸ் பண்ற மாதிரி எல்லா லைட்ஸுமே யூஸ் பண்ணலாம் நீங்களா மேடம்? நான் மொத்தமா சினிமால யூஸ் பண்ற எல்லா பேட்ச் ஆஃப் லைட்ஸும் நான் வந்து பேக் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். அதுல தம்பி அவ்வளவு நம்ம பட்ஜெட் வந்து ஒரு 50,000 போட்டுக்கோங்க. பிச்சைக்காரத்தனமா? ஓகே மேடம், ஓகே. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30,000 வருது மேடம், போட்டலாமா? ஓகே மேடம், 30,000 ஒன்று வந்துருச்சா? ஓகே, அது போட்டாச்சு ஆர்டர் மேடம். அப்புறம் ஆடிட்டே இருக்கே, அது முக்கிய ஒரு ஸ்டாண்டு ஒன்றுப்பா, ஸ்டாண்டு ஸ்டாண்டு. ஓகே மேடம், 8,000-18,000 வரைக்கும் இருக்கு மேடம். நீ என்ன மாதிரி ஒரு லைக் பண்ணுறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க மேடம். ஐயோ, வசரத்துக்கு இருக்க மாதிரி பாருங்க. அப்போ 18,000 கண்டிப்பாக ஆகும் மேடம். போட்டுருங்க. ஓகே, 18,000 ஆர்டர் மேடம். இன்னும் 2 days வந்துடும் மேடம். 2 days தம்பி, சீக்கிரம் வரணும், ஃபாஸ்ட் ஆர்டர். ஃபாஸ்ட் டெலிவரி போட்டால் அதுக்கு எக்ஸ்ட்ரா 2,000 கட்டுற மாதிரி ஆயிடும் தம்பி. அப்போ தம்பி ஹாஃப் அன் அவர்ல வந்துடும் மேடம். ஓகே, 20,000 மேடம். இப்போ கேமரா ஆர்டர் பண்ணியாச்சு, லைட் ஆர்டர் பண்ணியாச்சு தம்பி. போடுறதுக்கு ட்ரெஸ் சிரிப்பு மூஞ்சி பல்லு மூக்கு கண்ணு இத பத்தி நீ பேசக்கூடாதுன்னு பல தடவை சொல்லிருக்கேன். ஓகே மேடம், எல்லாமே ஆர்டர் போட்டாச்சு மேடம். ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஒரு 20,000 கிட்ட வருது மேடம். 20,000? நீ எல்லாமே எல்லா கலர்ஸ்லயும் ஒன்னொன்னு எடுத்துக்கேன் மேடம். உங்களுக்கு அதுல இந்த வயிறு எல்லாம் பஞ்சிருப்பாயா? எல்லாமே இருக்கும். வயிறு எல்லாம் பஞ்சினா 3.5 lakhs போகும். மூஞ்சி மோர்லாம் அடி வாங்கி சாக போறேன் வட்டி. ரெடி இருக்கதே போதும், ஆர்டர் பண்ணி விடுங்க. ஓகே மேடம், எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு மேடம். உங்களுக்கு பக்கா ரெடி ஆயிடும் மேடம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா மேடம்? ஓகே தம்பி, ஓகே மேடம். நான் இனிமே இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஆயிட்டது அடுத்தவளை பாப்பேன். மா மா, என்ன தம்பி என்னமா பண்ணி வச்சிருக்க? எதுதோ ஆர்டர் போட்டுருக்க, மொத்த பில்லு 3.5 lakhs கிட்ட வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி யார் சொன்னா? எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க பாரு, 2 lakh பேர் ஃபாலோ பண்றாங்க. லைக் பத்தியா? 3 லைக். பைத்தியமா மாமி, 3.5 lakhs காசு வந்திருக்குன்ற 2 lakh ஃபாலோவர்ஸ் காட்டிக்கிட்டு இருக்க. தம்பி கவாச பாருங்க, அன்பு தாயே பண்பு தாயே என்ன பெற்றே பெத்த பிள்ளைக்கு போல உண்மையா இருந்தி. நீ கிளம்பு, இனிமே நீ வாங்குற பொருளுக்கு எதுக்கு நான் காசு கட்ட மாட்டேன். நீ கிளம்பு சாமி, எனக்கு என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அதான் தம்பி, நீ தோத்து விட்டல. ஆமா, இன்ஸ்டாகிராம் ஒரு பையன் ஐடியா கொடுத்தான், நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நானும் வீடு எடுத்து அந்த வீட்லயே வந்து ஆபீஸ் போட்டுருக்கேன். இப்போ அடுத்து பெரிய ஆபீஸா போட போறேன், அதுக்குத்தான் ஆள் தேவைன்னு பேப்பர்ல ஆடு கொடுத்தேன். நீ வந்து நிக்கிற என்னாச்சு? வேலை போனது தெரிஞ்சா நினைப்பாளே. என்னாச்சு தம்பி, இங்க வந்து நிக்கிற சொல்லுப்பா. இல்லம்மா, அது வேலை போயிருச்சுமா எனக்கு? ஆமா, நீ 3 lakhs கடை வச்சுட்டு போயிட்ட. நான் அந்த கடனை கட்டுறதுக்கு அலைஞ்சு எங்க மேனேஜர் சார் வேற கோவப்பட்டு நீ வேலையை விட்டு தூக்கிட்டாருங்க. நீ கவலைப்படாதப்பா, அம்மா இப்போ
சின்னதா வச்சிருக்கேன், அது பெருசா ஆரம்பிக்க போறேன், அது ஒரு 40 பேர் வேலை செய்வாங்க, அது நீ பாத்துக்க. அம்மாக்கு அடுத்து முக்கியமா கப்பல், 2 கப்பல் வாங்க போறேன், அதை பார்த்து தரேன். கப்பல் எப்படி என்னமா சொல்ற, மாசம் எவ்வளவுமா சம்பாதிக்கிற? அது தேர்ந்த மீது 10-15 தேரும். 10-15? தம்பி ஒரு கப்பல் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம லைஃபும் செட்டில், அவ்வளவுதான். அம்மா ஒண்ணுமே துரத்தவே கூடாது, அம்மாவை நல்லா பாத்துக்கணும். ஆனா ஒரு இது ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்தது ஒரு குத்தமாடா, கப்பல் வாங்குற வரைக்கும் பேசுறாளே, அடுத்து வரான் நம்ம தான் வேஸ்ட்டாக போய்ட்டோம்னு நினைக்கிறேன். படித்த உனி படிக்காதுன்னு ஒன்றா ஆக்கிடுதுப்பா அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனு, நல்லா இருக்குது, நம்ம ரெண்டு வாங்கி போட்டுக்கிறோம். ஆ